உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நயன்தாரா தற்போது விஜய் அட்லி கூட்டணியில உருவாகி வரும் தளபதி 63 படத்துல நடிச்சிட்டு வராங்க. இவரின் படப்பிடிப்பு அடுத்த வாரம் தொடங்க இருப்பதாக தெரியுது. மேலும் அவர் அடுத்து எஸ்ஆர் பிரபு தயாரிப்புல ஒரு படத்துல நடிக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருவதாக கூறப்படுது. எஸ்ஆர் பிரபு தயாரிப்பில் பிரம்மாண்டமாக NGK உருவாகி இருக்கு. அடுத்த படத்தை தயாரிக்க இப்போதே இறங்கி இருக்காங்க. இதில் நயன்தாரா தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டாவிற்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இப்போது இளம் தலைமுறை ரசிகர்கள் ரசிகைகள் மனங்களில் அதிகம் இடம் பிடிப்பவர் விஜய் தேவரகொண்டா. தெலுங்கு சினிமாவில் இப்போது முக்கிய நடிகராக இருக்காரு. தெலுங்கு படமான அர்ஜுன் ரெட்டி படம் மூலமாக அறிமுகமானவர் தென்னிந்திய சினிமாவின் முக்கிய ஹீரோ. அவருக்கு தனியாக மார்க்கெட் தென்னிந்திய சினிமாவில அதிகரிச்சிருக்கு. வாய்ப்புகள் அதிகம் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அர்ஜுன் ரெட்டி படம் மூலம் பிரபலமான நடிகர் விஜய் தேவரகொண்டா தமிழ்ல அறிமுகமான நோட்டா படம் படுதோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. சூர்யாவின் படம் திரையரங்கில் வந்து நீண்ட மாதங்களாக இருக்கு. அவரது ரசிகர்கள் அவரின் அடுத்த படம் எப்போது வரும் என எதிர்பார்ப்புல இருக்காங்க. சூர்யாவிற்கு செல்வராகவன் இயக்கத்துல வர உள்ள NGK படம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்மையில வந்த டீசர் பல ரசிகர்களுக்கு உற்சாகம் கொடுத்திருக்கு. இந்த டீசரும் பல சாதனைகளை புரிஞ்சிட்டு வருது. அதே போல சூர்யா கேவி ஆனந்த் இயக்கத்துல காப்பான் படத்துல நடிச்சிட்டு வராரு. இதன் படப்பிடிப்புகள் அண்மையில தொடங்கி வேகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த படப்பிடிப்பு புகைப்படங்களும் வெளியாகி கொண்டுதான் இருக்கு. இப்போது சூர்யா சுதா கோங்காரா படத்தை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த படம் சூர்யாவின் 38th படமாம். பிரபல தொழிலதிபரும் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான GR கோபிநாத் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் தான் நடிக்க இருக்காராம். படத்தின் படப்பிடிப்பு வரும் ஏப்ரலில் இருந்து தொடங்க இருப்பதாகவும் GV பிரகாஷ் இசையமைக்கும் இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுது. தளபதி தற்போது விளையாட்டை மையப்படுத்தி எடுத்து வரும் அட்லி இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைஞ்சிட்டு இருக்கு. இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிட்டு தான் இருக்கு. இந்த படத்தின் அப்டேட்கள் வெளிவர இருக்கு. இந்நிலையில தற்போது இணையத்தில் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கு. அது என்னன்னா, தளபதி அடுத்த படம் யாருடன் இணைய இருக்கிறார் என்றுதான். தளபதியிடம் பல இயக்குநர்கள் கதை கூறி வரும் நிலையில தற்போது தளபதி தீரன் அதிகாரம் படத்தை இயக்கிய வினோத்துடன் இணைய இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கு. வினோத் தற்போது தலா அஜித்துடன் இணைந்து பிங்க் படத்தின் ரீமேக்க உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை தீவிரமாக முடிச்சிருக்காரு. வினோத் பெயர் உச்சத்திற்கு வந்ததற்கு காரணம் இவருடைய இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த படம் தீரன் அதிகாரம். இந்த படம் வெளிவந்த ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பும் அடைந்தது. மேலும் இந்த படம் ஒரு த்ரில்லர் படமாக அமைந்திருந்தது. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இதுவரை பல திரைப்பிரபலங்கள் வாழ்த்துக்கள் கூறிய வண்ணம் இருந்தாங்க. ரசிகர்களும் வாழ்த்து மழைகளை கூறி வந்தாங்க. இதன் பின் ரசிகர்கள் இவருடன் இணைந்து நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு வந்தாங்க. இந்நிலையில் தான் தலா அஜித் இவருடன் இணைஞ்சிருக்காரு. இந்நிலையில் தளபதி ரசிகர்களும் வினோத்துடன் தளபதி எப்போது இணைவார் என எதிர்பார்த்துட்டு வந்தாங்க. தளபதியுடன் கூட்டணி அமைக்கிறார் என, அதுவும் படத்தின் கதையை மாசாக தளபதிக்காக ரசிகர்களும் விரும்பும் அளவிற்கு வேற லெவல்ல கதையை தயார் செய்து வருவதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை பற்றி அறிவிப்பும் வெளிவர இருப்பதாக இணையத்துல தகவல் வந்து கொண்டுதான் இருக்கு. தளபதி 63 படம் ஆரம்பிக்கும் முன் தளபதி விஜய் வினோத்துடன் கூட்டணி வைக்கிறார் என தகவல்கள் வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் தளபதி விஜய் அட்லியுடன் கூட்டணி அமைத்து தற்போது போய் கொண்டிருக்கு. கண்டிப்பாக அடுத்த படம் வினோத்துடன் இணைவார் என நம்பலாம். தற்போது வந்த தகவலால் ரசிகர்களும் மகிழ்ச்சியில இருக்காங்க. மேலும் இதனை வலைதள பக்கத்துல பதிவிட்டு கொண்டாடிட்டும் இருக்காங்க. தளபதி விஜய் எப்போதும் ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்து யாருடன் இணைய இருக்கிறார் என எந்த தகவலும் சொல்ல மாட்டாரு. ஆனால் தளபதி 63 படத்தின் வேலைகளை முடித்துவிட்டு தளபதி 64 படத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என நம்பலாம். அதுவரை நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும்.